நீங்கள் வரி செலுத்துறீங்களா? நீங்கள் வரி செலுத்துறீங்களா? இல்லையா? நீங்களும் இந்த நாட்டுக்கு வந்து வரி செலுத்துறீங்க, தெரிஞ்சுக்கங்க. அப்படியா? என்னைக்காவது அவங்களை பெருமைப்படுத்துகிற விதமாக ஏதாவது சொல்லியிருக்கா? நாட்டு மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஜிஎஸ்டி மூலமாக இவ்வளோ வரி கட்டியிருக்கீங்கன்னு ஏதாவது ஒரு பட்ஜெட்லையாச்சும் சொல்லியிருக்கீங்களா? டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ் இவங்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களா? ஐம் பேயிங் டூ டாக்ஸஸ், ஒன் இஸ் இன்கம் டேக்ஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் ஜிஎஸ்டி. நாங்கள் டேக்ஸ் பே பண்ணுறதுனால எங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கா? வேலை போனால் வேலை கொடுக்குறீங்களா? இதை நான் சொல்கிறதுனால ஐ எம் நாட் ஆன்டி இந்தியன். எதை பேஸ் பண்ணி நீங்கள் என்கிட்ட வந்து 30% வாங்குறீங்க? நான் அந்த 30% நீங்கள் வந்து கேட்கலனாலும் நீங்கள் எடுத்துடுறீங்க, அதனால் எனக்கு ஆப்ஷனே இல்லை. 30% நான் பே பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள என்னோடய சேலரி என்னோடது தானே, அதை நான் யூஸ் பண்ணலாம் இல்லையா? இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் நான் டேக்ஸ் பே பண்ணுறதில் என்ன தெரியுமா? ஜெயிலுக்கு போனால் ஒரு பிளாக் வந்து ஸ்பெஷல் பிளாக் வந்து கொடுக்குறீங்க டேக்ஸ் பேயருக்கு. இதுக்காக நான் ஜெயிலுக்கு போகணுமா? அங்கே போய் வந்து யாரை கேட்டு நீங்கள் கார்பரேட்ஸுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் லோனாக வந்து அள்ளி கொடுக்குறீங்க? சின்ன சின்ன பொருள் மூலமாகவும் நம்ம இந்த நாட்டுக்கு நம்மளோட பங்களிப்பை கொடுக்குறோம். ஆனால் இந்த நாடு நம்மக்கிட்ட வாங்குகிற வரியை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்றது தான் வந்து கேள்வி. என்ன மாதிரி உள்ள சக டேக்ஸ் பேயர்ஸ்கிட்ட ஒரு கேள்வி, ஆர் யூ ஹாப்பி அபவுட் பேயிங் டேக்ஸ் டு த கவர்மெண்ட்? நாங்கள் டேக்ஸ் பே பண்ணுறதுனால எங்கள் ஃபேமிலிக்கு என்ன யூஸ்? எங்களோட ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன யூஸ்? யுவர் ஃபேமிலி இஸ் பேயிங் டேக்ஸ் டு த கவர்மெண்ட். ஸோ பிகாஸ் நாங்கள் வாங்குகிற சேலரி எங்களோட ஃபேமிலிக்கே வந்து நாங்கள் வந்து தேவைகளுக்கு வந்து பட்ஜெட் போட்டு ஸ்பெண்ட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு தான் எங்களோட வருமானம் இருக்குது. இந்த அழகில் நாங்கள் வந்து எப்படி நாங்கள் வந்து கண்ட்ரிக்கு வந்து நாங்கள் வந்து கண்ட்ரியோட எக்ஸ்பென்சஸ்க்கு நாங்கள் வந்து எப்படி பே பண்ண முடியும்? செத்து போகும்போது கூட வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் வாங்கிட்டு தான் வந்து விடுறீங்க. மற்றவங்கள மாதிரி நான் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டு போகிறேன். பிகாஸ் இன்கம் டேக்ஸ், பேயிங் இன்கம் டேக்ஸ் இஸ் அடிஷ்னல் பேர்டன் ஃபார் மீ. இதனால் வந்து என்னோடய குடும்பத்துக்காக நான் வந்து எதையுமே எடுத்து வைக்க முடியல. டேக்ஸ் பே பண்ணுற மணியை நான் எடுத்து வச்சேன் அப்படின்னா அட்லீஸ்ட் என் முதிர்ந்த காலத்தில் அந்த மணியை வச்சுக்கிட்டு ஒரு வேளை நான் வந்து சாப்பிட முடியும். 5 வருஷம் இந்த நாட்டில் தொடர்ந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணால் அவங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டுருக்கோம், இதெல்லாம் வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். ஏதாவது அப்படி ஒரு திட்டம் இருக்கா உங்களால் பெருமையாக சொல்ல முடியுமா? இந்த நாட்டில் ஒரு எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர் இவங்க எல்லாருக்கும் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறீங்க? பட் இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு என்ன ஃபெசிலிட்டி கொடுக்குறீங்க? இவங்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ், இவங்களுக்கு ஏர்லைனில் ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? ட்ரெயினில் ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? இல்லை பஸ்ஸில் ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? என்ன சப்சிடி இருக்குது? மெடிக்கல் சப்சிடி இருக்கா? எஜுகேஷனில் சப்சிடி இருக்கா? இல்லை எதில் தான் சப்சிடி இருக்குது? என்ன எங்களுக்கு வந்து கிடைக்குது இங்கே? நத்திங். அவசரமாக பாத்ரூம் வந்தால் கூட அலோவ் பண்ணுறதுக்கு இந்த ஊரில் வந்து யாருமே ரெடி இல்லை. ஏதாவது ஸ்பெஷல் ஐடென்டிட்டி இருக்கா இந்த கண்ட்ரியில் இவங்கக்கிட்ட இந்த இதுக்கெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணாதீங்கன்னு? நத்திங். டேக்ஸ் பேயர்ஸோட பிள்ளைங்களுக்காக ஏதாவது கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வச்சுருக்காங்களா? படிக்கிறதுக்கு லோன் கொடுங்க, பிகாஸ் தி பே டேக்ஸ். நத்திங். ஹலோ, என்னோட சேலரியிலேருந்து நீங்கள் 30% பே பண்ணணும், யூ ஆர் அண்டர் த 30% ப்ராக்கெட்னு சொல்கிறாங்க. எதுவுமே பண்ண முடியல, பிகாஸ் ஐ எம் பேயிங் டேக்ஸ் 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 டேக்ஸ். என் ஒய்ஃப் கூட நான் மந்த்லி வந்து இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும், நான் பட்ஜெட் மாதிரி அவங்க வந்து என்கிட்ட பட்ஜெட் வந்து கேட்கல, நான் என்ன கொடுக்குறேன்னு அதை தான் அனுப்பிடுறேன். ஆனால் கவர்மெண்ட்டு நீ இவ்வளோ நீ வாங்குற இவ்வளோ பணத்துக்கு நீ இவ்வளோ பர்சன்டேஜ் கட்டி ஆகணும்னு பிடுங்குறாங்க. எதை பேஸ் பண்ணி பிடுங்குறீங்க? ஏன் வந்து 30% ஸ்லாப்ல என்னை வச்சுருக்கீங்க? ஏன் என்கிட்ட வந்து 5% வாங்கக்கூடாது? எப்படின்னாக்கா வாங்குற எல்லா பொருளுக்குமே ஜிஎஸ்டி மூலமாக நான் டேக்ஸ் பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 50% கவர்மெண்ட் என்கிட்ட வந்து டேக்ஸாகவே எடுத்துடுறாங்க. ஒரு வருஷத்தில் என்னோடய சேலரியை 50% டேக்ஸுக்காக எடுத்தால் ரிமைனிங் எனக்கு என்ன மிஞ்சம்? இவ்வளோ பெரிய பிக் ஷார்ட்ஸ்லாம் 30% தான் எனக்கு தெரிஞ்சு பே பண்ணுறாங்க. நானும் அவங்கள ஒன்றா. உங்கள் பிள்ளைங்களுக்கு அவங்க வந்து 1000 கணக்கான கோடிகளையும் 100 கணக்கான கோடிகளையும் செலவு பண்ணி வந்து அவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து பணம் இருக்குது. பட் பசங்களுக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணணும்னா கண்டிப்பாக கடன் வாங்கி தான் வந்து பண்ணணும். சேலரியிலேருந்து வர பணம் என்னோட தானே. நீங்கள் மறுபடியும் டேக்ஸாக வாங்கிட்டு இருந்தால் என் லைஃப்பில் நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, எனக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸில் வேலை போயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து கடன் வாங்கி தான் வந்து குடும்பத்தை நடத்தக்கூடிய கண்டிஷனில் வந்து என்னோடய லைஃப் இருக்குது. இந்த கண்டிஷனில் நீங்கள் டேக்ஸ் வந்து வாங்குறீங்க. சரி, எனக்கு இவனுக்கு வேலை போயிடுச்சு, இவன் இவ்வளோ நாள் டேக்ஸ் பே பண்ணியிருக்கான், இவனுக்கு வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு இவனுக்கு வந்து நம்ம வந்து நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? இல்லை ஒரு வேலை டீ வாங்கி தருவீங்களா? இல்லை ஒரு
ஒரு மீல் வந்து எனக்கு வந்து கொடுப்பீங்களா? நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? யூ ஆர் அ ஸ்லீப்பிங் பார்ட்னர், யூ ஆர் டேக்கிங் மை 50% ஆஃப் த இன்கம். இப்போது இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் டேக்ஸு டேக்ஸு டேக்ஸு, அதுக்கு இதுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம்க்கு நீங்கள் வந்து டேக்ஸ் வாங்குறீங்க. லைஃப்பில் வந்து என்ன பண்ணாலும் டேக்ஸு. டேக்ஸ் டெரரிசம் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. நாங்கள் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு ரெடி. ரெடியூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டேக்ஸ் பே பண்ணால், அதிக டேக்ஸ் வாங்காமல் இருந்தால் நாங்கள் அந்த பணத்தை எடுத்து எங்களோட குடும்ப செலவுக்கு வேறு எதுக்காவது நாங்கள் வந்து சேஃப் கண்டிஷனில் எங்கள் லைஃப் இல்லை. தயவு செஞ்சு இவன் வந்து இவங்ககிட்ட எவ்வளோ டேக்ஸ் வாங்கணும்னு வந்து கொஞ்சம் வந்து யோசிங்க. எங்களை எதுக்கு வந்து 30% வச்சுருக்கேன், 5% ப்ராக்கெட்டில் வைங்க, 10% ப்ராக்கெட்டில் வைங்க. பிகாஸ் நீங்கள் வந்து மறுபடியும் ஜிஎஸ்டி வேறு வாங்குறீங்க. நாங்கள் வந்து டேக்ஸ் இவ்வளோ பே பண்ணுற கண்டிஷனில் இல்லைன்றத ஒரு மனக்குமுறலோட நான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ரஜினிகாந்தை, சச்சின் டெண்டுல்கரை, ஷாருக் கான் இவங்களோட ரேஞ்சுக்கு என்ன வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்க அளவுக்கு நான் இல்லை. அவங்களாம் வந்து அடுத்த 50 வருஷத்துக்கு வேலையை செய்யலைனாலும் அவங்கக்கிட்ட வந்து இருக்கிற பணத்துக்கு கால் மேலே கால் ஆட்டிக்கிட்டு யாக்டில் உக்காந்துக்கிட்டு அவங்களால வந்து அசூரியாக வந்து வாழக்கூடிய அளவுக்கு பணம் அங்கே கொட்டி கிடக்குது. அங்கேருந்து நீங்கள் வந்து கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு பணம் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். நான்லாம் வந்து அந்த ரேஞ்சில் இல்லை. நான் கட்டுறதுக்கு ரெடி. நம்ம எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த டேக்ஸ்னாலன்றது. தேங்க்யூ ஸோ மச். தயவுசெய்து நீங்கள் இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாதான் பல பேரை வந்து சென்றடையும். என்ன மாதிரி மற்றவங்களை திங்க் பண்ண ஆரம்பித்தா நம்ம இதை கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணலாம். நம்மளெல்லாம் வந்து நம்மளோட டேக்ஸ் பர்சன்டேஜை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.